உங்க ஃபேவரட் சித்தி 2 ஃபுல் எபிசோட் சன் டிவில ஒளிபரப்பான உடனே Sun NXT ஃப்ரீயா பாருங்க. உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி 2 சீரியலின் ஃபுல் எபிசோட்களை Sun TVயில் ஒளிபரப்பான உடனே Sun NXTல் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. ப்ளீஸ். எதுக்கு நீங்க இப்ப தேவையில்லாம அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள முதல்ல வெளியில போக சொல்லுங்க. அவங்க இங்க இருக்கவே கூடாது. அவங்கள வெளியில போக சொல்லுங்க. மா, சாரதம் பிரியம் பேசறனா? நீங்களும் இப்படி பேசுறீங்களேமா? மா, இன்னைக்காச்சும் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேனாமா? எப்பயாச்சும் உங்களை ஏமாத்திருக்கேனாமா? சொல்லுங்க, தயவு செஞ்சு நீங்களாச்சும் எங்களை மன்னிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. மேடம் ப்ளீஸ் என்னங்க, நான் அவங்கள பார்க்க விரும்பல, பேச விரும்பல. முதல்ல அவங்கள இங்கிருந்து போக சொல்லுங்க. அவங்க இங்கே இருந்தாங்கன்னா என் உயிரே போயிடும். அவங்கள முதல்ல போக சொல்லுங்க. சொல்றது கேட்கலையாடா? அவளை உயிர் இல்லாம வேற பாக்கணுமா? போங்க போங்க இங்க இருந்து. ஏயா நீ எல்லாம் படிச்சவன் தானயா? இவ்வளவா சூது பண்ணுவ? பெத்த புள்ள மாதிரி நினைச்சவங்கள இப்படி ஏமாத்த உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஏமாத்தினீங்க, சொந்த பந்தமும் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க, அனாதைன்னு ஏமாத்திருக்கீங்க. இவ்வளவு பொய்ய சொல்லி உங்களையே உசுரா நினைச்சு உங்களை நம்புற உங்க மனசை உடைக்கிறதுல அப்படின்னா உங்க ரெண்டு பேத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். முதல்ல ரெண்டு பேரும் வெளியே போங்க. உங்க சங்கத்தே வேணாம், ரெண்டு பேரும் வெளியே போங்க. நீங்க நம்ப வச்சு கழுத்தெடுத்ததெல்லாம் போதும், போங்க. ஏப்பா அதான் சொல்றாங்கல்ல, முதல்ல இடத்த காலி பண்ணு. படிச்சவன் தானே நீ? இவ்வளவு மோசக்காரனா இருக்க? சரி எப்படி பேசுறாங்க ரெண்டு பேரும், இப்படி ஏமாத்திருக்கீங்க. ஏய் முதல்ல வெளியே போ. புரிஞ்சுக்காம எப்போ துரோகின்னு சொன்னாங்களோ, இதுக்கு மேல நாம இங்க நிக்கிறதுல அர்த்தமே இல்ல சார். முதல்ல இங்க இருந்து போயிடலாம். அதான் சொல்றாங்கல்ல, வெளில போப்பா. போறீங்களா இல்லையா? போமா வெளிய போமா சொல்றாங்கல்ல, போமா வெளிய போடு சொல்றாங்கல்ல. முதல்ல வெளிய போங்க. போமா போமா. சுப்லக்ஷ்மி கவலைப்படாத, மனசை தளர விட்டுறதம்மா. என் பையன் என் மகன் மூச்சுக்கு 300 தடவை சொன்னவங்க இன்னைக்கு துரோகின்னு சொல்றாங்களே சார், மனசுக்கு ரொம்ப வலிக்குது சார். துரோகின்னு மட்டுமா சொல்றாங்க? போய் சொல்லி வாழ்ந்தோம், நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நாம இப்படி அவங்களை அவமானப்படுத்துறதுக்காக தான் திட்டம் போட்டு நடிக்கிறோம்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு வேணுமா கவின் சார். நான் தான் இப்படி ஒரு வேதனையை உண்டாக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க கவின் சார். அத்தை முன்னாடி தான் நம்ம வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவங்க முன்னாடியே நான் அவங்கள அவமானப்பட வச்சுட்டேன் சார். அவங்க என்ன தத்தெடுக்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த முடிவு மட்டும் அவங்க எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குதுல்ல? இதுல நீ பண்ண தப்பு எங்க இருக்கு?